வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். ஒரு லேடி போலீஸ் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பொதுமக்களை கொன்னது போலீஸ்காரங்க பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். அப்பாவே மக்கள் பத்து பேரை சாகரிச்சிருக்காங்க. அதாவது அமைதியான வழியில நம்மளா போராடணும்னு நினைக்கிறோம், இது பண்றோம், ஆனா விட மாட்டேன்றாங்க. எங்களை தீவிரவாதி ஆக்கணும்னு முடிவு பண்ணி இது பண்ணிடுறாங்க. சத்தியமா நான் இன்னைக்கு ஷூட்ல இருக்கேன், என்னால தவிர்க்க முடியல. இல்லைன்னா நேரம் நான் வந்து தூத்துக்குடியில இருந்திருப்பேன், நான் போயிருப்பேன். என்னால முடிஞ்ச பங்க நான் கொடுத்துருப்பேன். ஆனா இன்னைக்கு ஷூட்டிங் என்னால பாதிப்படக்கூடாதுன்றதுனால நான் ஷூட்டேன். மன வழியோட உட்கார்ந்துருக்கேன். இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றேன். ஒரு இது உடம்புல இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூசி. என்ன பண்ணலாம்? நம்மளோட அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் இப்படி அநியாயமா கொண்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கையில ஓட்ட போட்டு நம்ம எல்லாரும் ஆரம்பித்துட்டோம். இது இது முடிய போறதில்லை, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க என்ன நடந்திருக்குன்னா, தமிழர்களை வந்து தீவிரவாதி ஆக்குறதுல அவங்க முழு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. இது எல்லாமே பிளான், இது நமக்கு இன்னும் புரியல. நம்ம வந்து போராட்டம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா இது பக்கா பிளான். அவங்க எதிர்பார்த்தது இதுதான், நம்மளை போராட விட்டு நம்மளை தீவிரவாதி. இலங்கையில என்ன நடந்ததோ அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும், அதுதான் அவங்களோட பிளான். நம்மளால முடிஞ்சா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கை கோர்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, என்ன போராட்டம் என்ன பண்ணட்டும், என்ன அத்துமீறி இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு வந்து முதல்ல சுடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. முதல்ல வந்து தண்ணீர்னால துரத்தி அடிச்சிருக்கணும், கண்ணீர் புகை கொண்டு போட்டிருக்கணும். அதையும் மீறி வந்திருந்தா காலுக்கு கீழே ரப்பர் புல்லட் சுட்டிருக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். இதுல எதையாவது அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்களா? இல்ல. எடுத்த உடனே நெஞ்சில குறி வச்சு சுடுறதுக்கு அவளுக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இத தயவு செய்து எல்லாரும் யோசிங்க. இதுல உங்களுக்கு புரியும், இது வந்து சாதாரணமா யதார்த்தமா நடந்த விஷயம் இல்ல, இது பிளானிங். செத்து போனவங்கள 8 பேரு இந்த போராட்டத்துக்கு ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நடத்திட்டு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க. அதனால இது பிளான்டு மர்டர். இது ஒரு போராட்டத்துல தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு அவங்க, நாளைக்கு நம்ம. இது யாருமே கேட்கலனாலும் நம்ம நல்லா இருப்போமான்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளோட வளங்கள் சுரண்டியாச்சு, நம்மளோட நீர்வளம் சுரண்டியாச்சு, நம்மளோட மண்வளம் ஒண்ணுமே இல்லை நம்ம கிட்ட. நம்ம எப்படி சாக போறோம்? அதுக்கு ஏன் நம்ம போராடி நம்ம உயிர் போனா என்ன தப்பு? பப்ளிக் இது எல்லாரும் பாக்குறீங்க, தயவு செய்து யாரோ எங்கேயோ செத்து போனாங்க இல்லாம உங்க வீட்டு பிள்ளை செத்து போயிருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு என்ன பண்ணலாம். அடுத்து ஒரு புரட்சியோ போராட்டமோ வெடிச்சதுன்னா அது அரசாங்கத்தினால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது இருக்கணும். அப்படி ஒரு பதிலடியை கொடுத்தே ஆகணும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாராகுங்க, கூடிய சீக்கிரம் அது நடக்கணும். நம்மள இன்னொரு இளம் இனி இங்க உருவாக கூடாது. போதும், நம்ம சொந்த பந்தத்தை 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், அந்த ஒரு கொடுமை மறுபடியும் இங்க நடக்க கூடாது. முட்டாள்தனமா யோசிக்கிறத விட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமா எல்லாரும் யோசிக்கலாம். நிறைய ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வாங்க. நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, நம்மளை போராளிகா தீவிரவாதியா மாத்திட்டு இருக்காங்க. அத மாத்திட்டு அந்நிய பொருட்களை வாங்குறதுல நம்ம கோவத்தை காட்டுங்க. கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாதீங்க. எதுக்கு வரி கட்டணும்?
வரி கட்டாதீங்க. கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் நினைக்கிற மக்கள்லாம் தயவு செய்து உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. இந்த யூனிஃபார்ம் பாதி பேருக்கு கொடுத்து, பாதி பேருக்கு விவசாயத்தை கொடுத்து, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆக வச்சுட்டாங்க. நாளைக்கு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், விசாரணை கமிஷன் வச்சு ஆகணும். எப்படி அந்த 10 பேர் செத்தாங்கன்றதுக்கு விசாரணை கமிஷன் வச்சு ஆகணும். கவர்மெண்ட், இந்த பொட்ட கவர்மெண்ட், இது நம்ம சும்மா விட்டோம்னா அதுக்கு மேல நம்மளோட சாவு கன்ஃபார்ம். ஓகே, நம்மளே குழியை தோண்டி குழிக்குள்ள போய் படுத்துக்கிட்டு மண்ணை போட்டு மூடிக்கலாம், அப்படிதான் வாழணும். ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு தைரியத்தையும் எல்லாரும் உருவாக்க, எல்லாம் செய்யறோம். இல்ல ஏன் பணக்காரன் கூலி வேலை செய்யறவன் மட்டும் போராடிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. முதல்ல ஐடில வேலை செய்யறவனும் கார்ல சொகுசா போறவன் நீங்க எல்லாம் இறங்கி வாங்க. உங்களோட வாழ்க்கைக்கும் சேர்த்துதான் நாங்களா போராடிட்டு இருக்கோம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மார்னிங்ல இருந்து வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ நான் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க கூட முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும், உங்க கூட பேசணும்னு தோணுச்சு. அதனாலதான் அந்த லைவ் வந்த தெரியல, மனசு ரொம்ப கனமா இருக்கு. இன்னொரு பாலச்சந்திரனையும் இன்னொரு இசை பிரியாவையும் நம்ம பறி கொடுக்க வேண்டும். கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற அளவுக்கு ஒரு புரட்சி தமிழ்நாட்டுல வெடிக்க வச்சுட்டாங்க, வெடிக்க வச்சுட்டாங்க. ஓகே, தப்பே இல்லை. இந்த மண்ணுக்காக 10 பேர் உயிர் இல்லை, 100 பேர் உயிர் போனாலும் தப்பில்லை. நம்மளோட வருங்கால சந்ததியர்களுக்கு நம்ம ஒரு நல்ல அரசியலே வேற ஒரு பூமியை நம்ம கொடுத்துட்டு போகணும்னா நம்ம பாதி பேர் செத்தா கூட தப்பில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.